வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். கிரீப்பி பாஸ்டா சம்பந்தமான இந்த ஸ்டோரியில் நாம் ஒரு பிளாக் மேஜிக் செய்யக்கூடிய ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் மேஜிக். நம்ம ஊரில் பில்லி சூனியும் செய்வனன்னு சொல்லுவாங்களே, அதே தான். இது உண்மையா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நம்புறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. குறிப்பா ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரொம்பவே நம்புவாங்க. தன்னோட எதிரியை ஒன்றும் இல்லாமல் செய்ய என்ன வேணா பண்ணலான்னு யோசிக்கிற சிலர் செய்கிற முக்கியமான வேலைகளில் ஒன்று இந்த பிளாக் மேஜிக். பெரும்பாலும் இப்படி பிளாக் மேஜிக்கை நம்பி போகிறவங்க ஏமாந்து தான் போவாங்க. ஏன் அவங்க ஏமாந்து போகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுன்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த பிளாக் மேஜிக்கை முறையாக கற்றுக்கிட்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இந்த பில்லி சூனியத்தையெல்லாம் முறையாக கற்றுக்கிட்ட ஒரு நபர் தான் துரை. தன்னோட குடும்பத்தை அநியாயமா கொண்டவங்களை பழிவாங்க ஏதோ ஒரு ஆவேசத்துல பிளாக் மேஜிக்கை கத்துக்க ஆரம்பிச்ச துரை சில வருடங்கள்ல அதுல இருந்த எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ரொம்ப வருஷம் எதிர்பார்த்திருந்த மாதிரியே தன்னோட குடும்பத்தை கொண்டவங்களோட வம்சத்தையே இல்லாம பண்ணினான். அதோட விளைவா அவன் வெளியவே வர முடியாத ஒரு சூழல்ல போய் மாட்டிக்கிட்டதான் அமைச்சம். இவன் பிளாக் மேஜிக்கை கத்துக்க ஆரம்பிக்கும் போதே அவனோட ஆசாம் ஒரு எச்சரிக்கையை சொல்லி இருந்தாரு. என்னன்னா, இதுக்குள்ள போறவங்க வெளியே வர முடியாதுன்றது மட்டும் இல்லாம இதுவே உன்னோட முடிவுக்கு காரணமா இருக்கும்னு சொல்லிதான் அவர் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவனுக்கு இருந்த வேகத்திலையும் கோபத்திலையும் அவர் சொன்ன எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் துரா அதை கத்துக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனோட பழிவாங்கிற எண்ணத்தால போக போக தான் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சிட்டோன்றது துரைக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே வெளியவே வர முடியாத ஒரு சுழல்ல போய் மாட்டோம்னா துரை பலமுறை பிளாக் மேஜிக்கையே ஒட்டுமொத்தமா விட்டுடலான்னு கூட அவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவன் கத்துக்கிட்ட அந்த பிளாக் மேஜிக் அவனை விடுற மாதிரி இல்லை. பலமுறை செத்து போக கூட முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவன் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருந்ததாலேயோ என்னமோ சாவு கூட அவன் கிட்ட வரவே இல்லை. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, தன்னோட காலம் முடியற வரைக்கும் தன்னால காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லைன்ற ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வந்தது. அந்த காலம் வர்ற வரைக்கும் அவன் கத்துக்கிட்ட பிளாக் மேஜிக்கை மற்றவங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சான் துரை. நல்லதை விட கெட்டது தானே ரொம்ப வேகமாக பரவும். அதுதான் துரைக்கும் நடந்தது. துரையோட பிளாக் மேஜிக் பவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவனை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி வர்ற எல்லாருக்குமே துரை கேட்டதை செஞ்சது கிடையாது. யாரோட எண்ணம் ரொம்ப மோசமாக இருக்கோ, இவன் துளி கூட நல்லதே செஞ்சது கிடையாதுன்னு தெரியுதோ, அதே மாதிரி யாரோட நேரம் ரொம்ப மோசமாகி இதனால் அவங்க பாதிக்கப்பட்டே ஆகணுன்ற ஒரு நேரம் வருதோ, அவங்களுக்கு மட்டும்தான் தன்னோட வித்தையை பயன்படுத்தினா துரை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தரை பார்த்தாவே அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பக்குவமும் துரைக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படிப்பட்டவங்க கேட்குற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பான், அது நடக்கவும் செஞ்சிடும். சரி, இவன் கற்றுக்கிட்டதை வச்சு நல்லது எதுவும் பண்ண முடியாதான்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதுக்காக இவனை யாருமே தேடி வரலன்றது தான் உண்மை. என்னதான் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சாலும் அதுக்கான பின்விளைவுகள் அதை செய்ய சொன்னவனையும் அதை செஞ்சவனையும் தான் வந்து சேரும். இதை அந்த பிளாக் மேஜிக் செய்ய சொன்னவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அதை செஞ்ச துரைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அவங்களுக்கே அது திரும்பவும் நடக்கும்ன்றதும் அவனுக்கு தெரியும். அது உடனே நடக்கலைனாலும் அதுக்கான நேரம் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்த நிகழ்வுகளையும் தன்னோட கண்ணாலேயே பார்த்துருக்கான் துரை. இதனாலேயே அவன் ரொம்ப நாள் ஒரே ஊரில் தங்கிடதே கிடையாது. அவனோட இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலையை தேடி ஒவ்வொரு ஊரா பயணிக்க ஆரம்பிச்சான். அவனோட நேரமோ என்னமோ தெரியல, இவன் ஒரு புது ஊருக்கு போனா கொஞ்ச நாள்லயே இவனோட வருகை அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும் தெரிய வந்து துரைய வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காலப்போக்கில் அவனோட உண்மையான பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாம போச்சு. சிலர் ஐயான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, சிலர் மந்திரவாதின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, சிலர் இதையெல்லாம் தாண்டி சாமின்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது அவனுக்கே சிரிப்பா வரும். ஒவ்வொரு முறை ஏதாவது பிளாக் மேஜிக் செய்யும் போதெல்லாம் தன்னோட முடிவை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோன்றதும் துரைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தான் செய்யறது எவ்வளோ பெரிய பாவன்றதும் அவனுக்கு தெரியும். அத்தனை பேரோட அழுகையும் கதறலும் கண்டிப்பாக தன்னை திருப்பி அடிக்காம போகாதன்னு துரைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அதுதான் அவனுக்கு தேவையாகவும் இருந்தது. இந்த சாபம் பிடிச்ச வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியே போயிடணுன்றது தான் அவனோட ஒட்டுமொத்த எண்ணமே. இதனாலேயே தனக்கு தெரிஞ்ச இந்த பிளாக் மேஜிக்கை வேற யாருக்குமே அவன் சொல்லித்தரவே இல்லை. துரைக்கிட்ட இருந்து பிளாக் மேஜிக்கை கற்றுக்க எப்படியெல்லாமோ நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அப்படி வந்தவங்க எல்லாரையும் அடிக்காத குறையா துரத்தி விட்டுருவான் துரை. இப்படியே வருடங்கள் கடக்க ஆரம்பிக்குது. துரை தன்னோட முடிவை பல ஊர்களில் தேடி சுற்றி வர ஆரம்பித்தான். ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலை. இப்படியே 20 வருஷம் கிட்ட ஓடி இருக்கு.
அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள புதுசா நுழைஞ்சிருக்கான் துரை. கிராமத்துக்குள்ள போனதும் அவனையும் புரியாத ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் திடீர்னு கிடைச்சா எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அதே மாதிரிதான் இருந்திருக்கு துரைக்கும். அப்போதான் தனக்கான முடிவு இந்த கிராமத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படவும் அந்த ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிச்சான். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு வெளியே ஒரு குடிசைய போட்டு தங்கிறது துரையோட வழக்கமாவே இருந்திருக்கு. அந்த குடிசையில இருந்துதான் வர்றவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தான். அதே மாதிரி புதுசா போன அந்த கிராமத்துக்கு வெளியவும் ஒரு குடிசைய போட்டு அங்க தங்க ஆரம்பிச்சிருக்கான் துரை. வழக்கமா இவன் போற எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரியே இந்த ஊருக்கு துரை வந்ததும் எப்படியோ வெளியே தெரிய வந்து அவங்களோட நேரப்படி யாரெல்லாம் அவனை வந்து பார்க்கணும்னு இருந்ததோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி பலர் துரைய தேடி வந்தாலும் தனக்கு முடிவு கொடுக்கிற ஒருத்தனுக்காக காத்திருந்தான் துரை. கடைசியா அப்படிப்பட்ட ஒரு நாளும் வந்தது. ஒரு நாள் காலையில அவனோட குடிசையில தனியா இருக்கும்போது ஒரு நபர் துரைய தேடி வந்திருக்கான். வந்தவன் தன்னோட அண்ணன் குடும்பத்துக்கு செய்வன வைக்கணும்னு சொல்லியிருக்கான். வந்தவன் கிட்ட இருந்து தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் துரை. பொதுவா இந்த மாதிரி யாருக்காவது செய்வனை செஞ்சா அவங்கள பத்தி அவன் பெருசா யோசிக்க கூட மாட்டான். ஆனா இந்த முறை என்னமோ தெரியல, அவன் செய்வன வைக்க போற அந்த நபரோட நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைச்சு அவரோட கை ரேகைய கொண்டு வர சொல்லியிருக்கான் துரை. சில நாட்கள்ல அதுவும் அவனோட கைக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்ததுல சில விஷயம் நல்லாவே புரிய வந்தது. அதுல முக்கியமான ஒன்னு, அந்த ஆள் நல்லவன், ரொம்பவே நல்லவன். ஆனா அந்த சமயத்துல அந்த நபரோட நேரம் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இது ஒரு விதத்துல துரை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். முதல் முறையா அந்த நபருக்காக துரை பரிதாபப்பட்டான். இருந்தாலும் தான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருக்கான். இது நடந்த அடுத்த சில வாரங்கள்லயே அதோட விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சது. அடுத்த சில மாதங்கள்லயே செய்வினை வைக்கப்பட்ட அந்த நபர் ஒண்ணுமே இல்லாம காணாம போனாரு. அவரால் சொந்த ஊர்ல இருக்க முடியாம வெளியூர் போயிட்டதாகவும் அங்க நடந்த ஒரு விபத்துல அவர் இறந்தே போனதாகவும் செய்தி வந்துச்சு. அப்போ துரைக்கு என்னாச்சுன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. கடைசியா அந்த நபருக்கு செய்வினை செஞ்சதுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு வெளியே போட்டிருந்த துரையோட குடிசை திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. பல மணி நேரங்கள் அந்த குடிசை பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. நெருப்பெல்லாம் அணைஞ்ச பிறகு பார்க்கும்போது துரை எரிஞ்சு கறிக்கட்டையா கிடந்திருக்கான். துரையோட உடலை பார்க்கவே ரொம்ப கோரமா இருந்திருக்கு. அது கிட்ட போக கூட யாரும் தயாரா இல்ல. கடைசியா வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த உடலை அப்புறப்படுத்தினாங்க. 20 வருஷத்துக்கும் மேல அவன் தேடிட்டு வந்த அந்த நிம்மதி இறந்ததுக்கு அப்புறமாச்சும் அவனுக்கு கிடைச்சதோ என்னமோ யாருக்கு தெரியும். செய்வன செஞ்ச துரைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. ஆனா அதை செய்ய சொன்னவங்களுக்கு ஏதாவது நடக்கணும்ல, அப்படி ஏதாவது நடந்ததானா கண்டிப்பா நடந்தது. யாரெல்லாம் துரை மூலமா மத்தவங்களுக்கு எப்படியெல்லாம் செய்வன செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கும் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் அதுக்குண்டான விளைவுகளை அவங்களே அனுபவிச்சுட்டு தான் செத்தும் போனாங்க. சரியா துரை செத்து போய் 10 வருஷம் கழிச்சு கடைசியா துரை கிட்ட செய்வன வைக்க வந்தவனும் அவனோட அண்ணனுக்கு என்னவெல்லாம் நடக்கணும்னு சொல்லி செய்வன வைக்க சொன்னானோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்க சொன்னவனுக்கும் நடக்க ஆரம்பிச்சது. விஷயம் கைமீறி போக ஆரம்பிச்ச நிலையில தான் செஞ்ச தப்புக்கு தீர்வு கேட்க துரை இருந்தா நல்லா இருக்குமேனு தேட ஆரம்பிச்சிருக்கான் செய்வன வச்சவன். செய்வன வச்ச இந்த நபர்னு மட்டும் இல்ல, நிறைய பேர் துரை இந்த நேரத்துல இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு தான் நினைச்சாங்க. ஆனா துரை செத்து போய் தான் 10 வருஷமாச்சு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம மத்தவங்களுக்கு எதை செய்யறோமோ அதுதான் நமக்கும் திரும்பி வருன்றது. இது அவங்க உணர்ந்தப்போ ரொம்பவே காலம் கடந்து போயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.